கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயம் சத்தியமங்கலத்தில் இருந்து பொருளாளர், செயலாளர், பேரவை உறுப்பினர், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், குழந்தைகள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியின் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் அனைவருக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். இரக்கமுள்ளவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள், கடவுளுடைய கிருபைகள் எங்களை தேடி வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் காணும்படியான ஒரு வாஞ்சையும் கடவுளுடைய கிருபையும் எங்களுக்கு தாரு சுவாமி. நல்ல ஆண்டவருடைய சிந்தனையோடு இந்த வார்த்தைகளை கேட்க இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவாதி தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலை 139 பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தெய்வாபிமான பாசராய் வந்தன மூட்டுவி உம் ஆடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை சேகோவி, மாக்ரியை சேகோவி. ஜோதி போல் பிரகாசித்து நிர்பந்த ஸ்திரியோ, ஏக்கேடும் காட்டி ஜீவனாம் மெய்ப்பாதை காண்பியோ, மெய்ப்பாதை காண்பியோ. அக்னி போலவே தூராசை சீந்தயோ, தீகோணமும் சுட்டேரிப்பீர் பொல்லாத செய்கயோ, பொல்லாத செய்கயோ. நற்பாணி போலும் ஈரங்கும் யுவேற்ற நேரத்தில் செலி போண்டாக செய்திடும் பாலான நீலத்தில், பாலான நீலத்தில் பூராவை போல சாந்தமாய் நீ சேட்டை வீரித்து மெய் சமாதானம் ஆறுதல் நட்சீருமாருள்வீர், நட்சீருமாருள்வீர். நீர்பெரும் காற்றை போலவே வந்த சைத்தருளும் கல் நெஞ்சை மாற்றி பேரன்பை நன்கூணரச்சையோ, நன்கூணரச்சையோ. ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். குறிப்பாக உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டவர் பல இடங்களில் தன்னை தரிசனம் காண்பிப்பதும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டவருடைய தரிசனத்தை குறித்து மறுபடியுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 21:2 தான் நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த தலைப்பினுடைய வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த நாளிலே கடவுளுடைய செய்தியை நாம் தியானிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். கண்மலை மீட்பருமாயிருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இந்த தலைப்பின் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறார். வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய ஒரு உபசரிப்பை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தன்னை தன்னுடைய மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார், சீசர்கள் வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்திருக்கிறதை அநேகருக்கு அவர் நிரூபிக்கிறார். பிறகு வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று அவர்களோடு உறவு கொள்ளும்படியாய், மக்களை நேசிக்கும்படியாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னவர் போஜனம் பண்ணும்படியாக ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11:28 வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தேவையானவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவை ஏற்படுத்தும்படியாய், உலகத்தினுடைய கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு ஜீவிக்கிறவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் தருவேன், வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அந்த நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பின் நாம் செல்லும்படியாகவும், அவரை நாடும்படியாகவும், அவருடைய கிருபைகளை தேடும்படியாகவும் இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. முதலாவதாக ஆண்டவர் எதற்காக நம்மை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்று வேதத்தினுடைய அடிப்படையில் ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திப்போம். வாருங்கள், எதற்காக வாருங்கள், ஏன் வாருங்கள், அதனால் ஆண்டவரிடத்தில் வருவதனால் நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன? முதலாவதாக சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் உடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் ஏன் போக வேண்டும், அங்கு என்ன இருக்குயா என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். சங்கீதம் 11:4 ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனுபுத்திரன் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நோக்கமாய் இருக்கிறார். மனிதன் பார்க்கிற விதம் அல்ல, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்க்கிற விதமல்ல, உங்களுடைய சமுதாயத்தினர் உங்களை பார்க்கிற விதமல்ல, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய உள் நோக்கங்களை, உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு ஏற்றபடி உங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறவராயிருக்கிறார். அதனால்தான் நாம் ஆலயத்துக்குள்ளாக போக வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது சரியாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். சரியான நேரத்துக்கு சரியாக விசுவாசத்தோடு பயத்தோடு பக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய வாய்களை திறந்து நல்ல முறையில் பாடும்படியாகவும், அநேக ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு கடவுள் என்னோடு என்ன பேசுகிறார் என்கின்ற மனப்பக்குவத்தோடு விசுவாசத்தோடு ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொண்டு நாம் வெளியே போகும்போது, நம்முடைய வீடுகளுக்கு போகும்போது ஆண்டவருடைய மகிமையால் நாம் நிறைப்பப்பட்டவர்களாக நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய காரியங்களில் கலந்து கொள்ளும்படியாக நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆலயத்தின் காரியங்களில்
நாம் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி 5 முதலாம் வசனத்தில் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக விதமான இடையூறுகள் நமக்கு வருகிறது. ஆலயத்துக்கு போகும்போது நம்மோடு கூட வருகிறவர்கள் கடவுளை பற்றி பேசாதபடி யாராவது மனிதர்களை பற்றி பேசுவார்கள், அங்கிருக்கிற நிர்வாகத்தை பற்றி பேசுவார்கள், மற்ற காரியங்களை பேசுவார்கள். நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிதறடித்து நாம் என்ன நோக்கத்தோடு போக வேண்டுமோ அந்த நோக்கத்தை கெடுத்து போடுவார்கள். ஆகையினால உன்னுடைய நடையை நீ காத்துக்கொள், உன்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள், உன்னுடைய சிந்தனைகளை காத்துக்கொள். ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடவுளுடைய நேரத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் நம் அனைவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். ஆகையினாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், வந்து கடவுளுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நண்பர்கள் மீன் பிடிப்பும் தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஆற்றில மீன் பிடிக்கிறவர்கள். இரவு நேரத்தில் வலை போட்டு வைத்து விடுவார்கள். காலையில் சென்று அந்த வலையில் இருக்கிற மீன்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வார்கள். அப்படி இருக்கிற இருவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஓய்வு நாளில் 2 பேசிக்கொள்கிறார்கள். நண்பா, நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும், எனக்கு முக்கிய வேலை இருக்கிறது, ஆகையினால் நீ மட்டும் உன்னுடைய வேலையை பார் என்று சொல்லிவிட்டு ஆலயத்துக்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கிறார். ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. அவன் எவ்வளவு மீன் பிடித்திருப்பான், எவ்வளவு பணத்துக்கு விற்றிருப்பான், என்னென்ன மீன்கள் எல்லாம் அதில் கிடைத்திருக்கும், நான் தினமும் ஒரு நாள் தவறாமல் போவேனே, இந்த நாளில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அதை வைத்துக் கொண்டு என்ன என்று அவனுடைய உள்ளங்கத்தில ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜபத்தை கவனிக்கவில்லை, பிரசங்கத்தை கவனிக்கவில்லை, பாட்டு பாடவில்லை, ஜபங்களை அவர் ஒன்றும் வாயை திறந்து சொல்லவில்லை. அங்கலாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னொருவன் ஆற்றில மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர் அவர் நினைக்கிறார், வலையை எடுத்து பார்க்கின்றார், ஒரு மீன் கூட அந்த வலையிலே இல்லை, எல்லா மீன்களும் தப்பித்து ஓடி இருக்கிறது. அவர் அதிகமாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அவருடைய மனம் ஆனது குடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவனோடு சேர்ந்து நானும் ஆலயத்துக்கு போயிருந்தால் நலமாயிருக்குமே, கடவுளுடைய காரியங்களிலே நான் கலந்து கொள்ளாமல் இந்த இடத்துல வந்திருப்பதனால்தான் எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே என்று அதிக வருத்தப்படுகிறார். அப்படி வருத்தப்பட்டு அவன் வந்தவுடனே என்ன கேட்கப் போகிறானோ, எவ்வளவு மீன் இருக்கிறது கிடைத்தது, எவ்வளவு பணத்துக்கு நீ விற்றாய், என்ன செய்தாய், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே என்று சொன்னால் அவன் என்னை என்னிடத்திலே கோபிப்பானே என்று அதிக வருத்தப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய நண்பன் இப்பொழுது ஆலயத்துக்கு போயிருக்கிறான், அவன் ஜெபித்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போயிருக்கிறான், அவன் திரும்பி வரும்போது என்ன ஒன்றுமே இல்லையா, உண்மைதானா என்று கேட்பானே, ஆகையினால ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி மீண்டும் வலையை போடுகிறார். அநேக மீன்கள் அவருக்கு கிடைத்தது. அதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரே, இதற்கு மேல நான் உமக்கு உம்முடைய பிள்ளையாயிருப்பேன், நானும் அவனோடு சேர்ந்து கண்டிப்பாக 2 ஆலய ஆராதனைகளை கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆலயத்துக்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டு இருந்து பலவிதமான அங்கலாய்ப்போடு நாம் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய பாடல்கள் என்ன, ஜபங்கள் என்ன, அவைகளை உன்னிப்பாக நாம் கண்டு அவைகளை நாம் பின்பற்றி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றும்படியாய் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 to 14 வரைக்கும் வாசிக்கும்புற அந்த வேத பகுதி ஒரு பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை பற்றியும் அவருடைய ஜபங்களை குறித்தும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய மனதை பற்றியும் அந்த இடத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பரிசேயர்
மற்றவர்களை குறித்து பேசுகிறார், வீணான பெருமைகளை குறித்து பேசுகிறார், தன்னை அநேக காரியங்களிலே நல்லவன் என்று நியாயப்படுத்துகிறார். ஆனால் அந்த ஆயக்காரனோ, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று அந்த இடத்துல ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வாருங்கள், சரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய நடைகளை காத்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறபடி, சங்கீதம் 18:6 நெருக்கத்திலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்து, பயங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் என்கின்ற வசனத்தின்படி கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். இரண்டாவதாக ஏசாயா 2:5 யாக்கோவின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள், வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள், ஆலயத்துக்கு வந்து வெளியே போகும்போது மீண்டும் இருட்டிலே நாம் நடக்காதபடி வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதர்கள் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பிரகாசம் உள்ளதாக காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையினால வாருங்கள், கடவுளுடைய சமூகத்திலே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், ஆகையால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் அழைக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சூழ்நிலைகள், வாயின் வார்த்தைகள், கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கப்படுகிற வெளிச்சம், கடவுளால் நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாயிருக்கும். யோபு 29:3 அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால ஆண்டவருடைய வெளிச்சத்தின் மூலமாக நாம் இருட்டை கடந்து போகும்படியாய் கடவுள் நமக்கு கிருபை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது சூசான் நகரத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, யூத குலத்துக்கு விரோதமான ஒரு கட்டளை, யூத குலத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு கட்டளை. அந்த கட்டளை வந்தவுடனே எஸ்தர் ராஜாத்தியும் மற்றவர்களும் சேர்ந்து இரவும் பகலுமாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போலதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறவர்களாகவும் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எஸ்தர் 8:16 யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அதே போல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் எல்லா விதமான மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஏற்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலக பிரகாரமான வெளிச்சம் அல்ல, கர்த்தருடைய ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் தாம் என்னும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். 3வதாக உபாகமம் 1:17 உங்களுக்கு கடினமாயிருக்கிற எல்லா காரியங்களையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுக்கு என்ன காரியங்கள் கடினமாக இருக்கிறது? ஒரு சில விஷயங்கள் என்னால் நான் செய்ய முடியும், ஒரு சில விஷயங்களை ஆண்டவருடைய உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. ஆகையினால் என்னால் செய்ய முடியாத காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செய்யும்படியாக உதவி செய்வார். ஆகையினால் கடினமாயிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே நான் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:5 5,000 மேலாக பசியோடு இருக்கிறார்கள், அப்பொழுது அங்கே இருப்பது என்ன? 5 அப்பம் 2 மீன் தான். அவைகளை கொண்டு நான் எப்படி இந்த 5,000 கொடுக்க முடியும், பசி ஆற்ற முடியும் என்று அதிகமாக யோசிக்கிறார்கள். அது கடினமான காரியமாக கருதப்பட்டது. அப்பொழுது இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள்.
அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கடினமாயிருக்கிறவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து திருப்தியாக போஷித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். கடினமாய் எது இருக்கிறதோ அது உங்களால் ஒன்றும் நிச்சயமாக செய்ய முடியாது. அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிறதை வைத்துக் கொண்டு என்னால் முடியல என்று சொல்லி முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த கடினமான காரியம் அது உம்மால் மட்டுமே நிறைவேறும் ஆண்டவரே, அதை நீர் எனக்காக செய்யும் ஆண்டவரே என்று கேட்கும்போது தேவன் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:20 திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய முயற்சியை பாருங்கள். அநேக திரளான ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் இருக்கிறது. எப்படி அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தரிடத்திலே கொண்டு போக முடியும்? எப்படி இந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக கொண்டு போக முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ரொம்ப சிரமமான காரியம், கடினமான காரியம். அப்படி கொண்டு போகும்போது அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போவதற்காக 18 நாம் வாசிக்கும் போது அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள், வகை தேடுகிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு போய் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்த பிறகு அந்த கொண்டு போனவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு, நான் சுகமாக்குவேன் என்கின்ற அல்லது அவன் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறபடியால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த கடினமான காரியத்தில் அந்த திமிர்வாத காரனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடினமான காரியங்கள் அத்தனையுமே ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. 2 Kings 4:1 எலிசா ஒரு ஸ்திரீயினிடத்தில் போகிறார். புருஷன் இறந்து விட்டான். 2 அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிக வேதனையோடு அநேக கடன் தொல்லைகள் இருக்கிறது, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எலிசா அவர்களிடத்தில் சென்று உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, கடினமான சூழ்நிலையில உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று 2 Kings 4:1 இருக்கிறது. அந்த அம்மா என்ன சொல்கிறார்கள், என்னிடத்திலே கொஞ்சம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே, இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். நம்முடைய கைகளிலேயும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரயாச கொடுத்திருக்கிறார். கடினமான சூழ்நிலைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிற சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளில் உன்னிடத்திலே நான் கொடுக்கப்பட்ட அந்த பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் இருப்பதை என்னிடத்திலே கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்வதைப் போல தேவனிடத்திலே நாம் கொண்டு வரும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க எல்லா விதமான கடன் பிரச்சனைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, கடினமானவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால நம்முடைய பேர்பட்ட சூழ்நிலையிலும் கடினமான காரியங்கள் அத்தனையிலேயும் ஆண்டவர் விடுதலை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை தேடும்படியாய் கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆகையினால் இயேசு கிறிஸ்து வாருங்கள் என்று அழைக்கிறார். ஏன் வாருங்கள்? முதலாவது ஆலயத்துக்கு வாருங்கள். ஆலயத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் தீர்க்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 2வதாக வாருங்கள், வெளிச்சத்திலே நடக்கும்படியாக வாருங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் இருட்டின் பிள்ளைகளைப் போல வாழாதீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 3வதாக கடினமாயிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நம்பிக்கை கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கு, நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, சகல விதமான வியாதிகளையும் வேதனைகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி உம்முடைய நாமத்தினாலே நீரங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கீர்த்தனை 277 பாடல். ஐயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஐயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஐயனே, உமது தயைகளை அடியே விவரிக்கைய மாத்திரம். ஐயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். இருதயம் தன்னை நீர் புதியதையாக்கும் ஏழையே குணமாக்கும். கருணையாய என்னை உமதகமாக்கி கண்ணமெல்லாம் போக்கும். ஆயனே, உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீ செய்தீரே. ஏழை நான் உமக்கே இசைய நல்லாவி இன்பமாய் பேவீரே. ஆயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஆத்தனே, உமது மகிமையை நோக்க அயலம் பார்க்க சீத்தமாயருளும் மெய்விசுவாசம் தேவனே உம கேட்க. ஆயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கோரும். தந்தையே, நானதற்குதவியாயிருக்க தற்பராவரம் தாரும். ஆயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே, உமது தயைகளை அடியேன் விவரிக்கைய மாத்திரம். ஆயனே, உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக.
ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக என்னுடைய தோத்திரத்தை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவிப்படுத்துகிறேன். ஆமென்.